வணக்கம், வழக்க வணக்கம். நான் ஜெயக்குமார், ஜிஎஸ்டி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ நமக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து 2 வருஷம் முடிஞ்சு வச்சுருக்காது. பட் இருந்தாலும் வேண்டிய வந்து இதில் நிறைய வந்து லேட்டஸ்ட் அப்டேஷன் நோட்டிஃபிகேஷன்ஸு சர்க்குலேஷன்லாம் கொஞ்சம் நிறைய வந்துட்டு இருக்கிறது. நாம் அதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து பின்னாடி நாமளும் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேண்டியது இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன வந்து நோட்டிஃபிகேஷன்ஸு சர்க்குலர்ஸ் நம்மளுக்கு என்னென்ன வந்திருக்குன்றத பற்றி அதோட ஒரு சின்ன ஒரு லிஸ்ட்டை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். மாதிரி கூடாது நோட்டிஃபிகேஷன் 25 பார்த்தீங்கன்னா இவே பில் வந்து 2 கன்சிக்யூட்டிவ் மந்த்ஸுக்கு வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைன்னா அதோட போர்ஷன் அந்த டின் நம்பரை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்க ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. இது வந்து 21/6/19 நடைமுறைக்கு வரதா இருந்ததுங்க. இப்போ வந்து ஒரு 2 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து 21/8/2019 இது வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் 26 பார்த்தீங்கன்னா GSTR 7 அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு அக்டோபர்லேருந்து ஜூலை 19 வரைக்கும் ஃபைல் பண்ணுறதுக்கு 31/8/19 வரைக்கும் டேட் எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேண்டிய இப்போ அடுத்து புதுசாக வந்து ஒரு ரிட்டர்னாக வரப்போகுதுங்க. RET 1, 2, 3 ரிட்டர்னாக வரப்போகுது. அதுக்கு பதிலாக வேண்டிய வந்து இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரிட்டர்னே வேண்டிய வந்து 3 மாதத்துக்கு வேண்டியது எக்ஸ்டென்ஷன் நாம கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 27 பார்த்தீங்கன்னா GSTR 1, 1.5 கோடி வரைக்கும் இருக்கிறவங்க வந்து ஜூலை 2 செப்டம்பர் 19 வரைக்கும் இருக்கிறவங்க 31/10 அது லாஸ்ட் டேட்டு. 31/10/19 தான் லாஸ்ட் டேட்டு. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் 28 பார்த்தீங்கன்னா 1.5 கோடிக்கு மேலே இருக்கிறவங்க வேண்டிய வந்துங்க ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் வழக்கம் போல 11ஆம் தேதி கூட நம்ம ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி 3D அதே வீடு எடுக்க வேண்டியது வந்துங்க ஜூலை 19 செப்டம்பர் 19 வரைக்கும் இருக்கிற வேண்டியதுங்க. 20th வந்து சக்சீடிங் மந்த், 20ஆம் தேதி கூட நம்ம ஃபைல் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் டேட்டா ஆக்சஸ் ரிட்ரீவல் ஒன்று இருக்குங்க, OIDAR சர்வீசஸ் ஒன்று இருக்குங்க. அவங்க வேண்டி வந்து 17/18 ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாம், 9 ஒரு 2 ரிட்டர்ன் வந்து அவங்க ஃபைல் பண்ண வேண்டாம். இது வந்து நோட்டிஃபிகேஷன் 30 சொல்லியிருக்கோம். 31 பார்த்தீங்கன்னா 4th அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் அது கொஞ்சம் நிறைய வந்திருக்குங்க. அதில் என்னன்னு கேட்டாங்கன்னா புது ஆர்சி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எடுக்கும்போது நம்ம வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் 45 நாளை கூட நம்ம வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ்லையும் பில் ஆஃப் சப்ளைலையும் பார்த்தீங்கன்னா குயிக் ரெஸ்பான்ஸ் QR கோடு நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியங்க Rule 87(13) வந்து கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் பண்ணிங்க. ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் வந்துங்க இப்போ வந்து ஏதாவது ஒரு ஹெட்டில் வந்து டேக்ஸ் கட்டியாச்சுன்னா அதை மாற்ற முடியாமல் இருந்திருக்கிறது. இனிமேல் கொண்டு அந்த ரூலை கொஞ்சம் அமெண்ட் பண்ணிங்க. ஏதாவது ஒரு ஹெட்டில் வந்து அவங்க பணம் கட்டினாலுமே அடுத்த ஹெட்டுக்கு தாராளமாக CGST, AGST, IGST எது வேணாலும் அவங்க மாற்றிக்கலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஃபீ, லேட் ஃபீ, பெனல்ட்டி என்ன வேணாலும் அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்க பண்ணிக்கிறதுக்கு PMT 09 அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து அவங்க கொண்டு வரப்படுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாங்க இவே பில் நம்ம வந்து எக்ஸ்பைரி ஆச்சுன்னா கூட அடுத்த ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள வேண்டி வந்து அதை ரெனியூவல் பண்ணுறதுக்கு வேண்டி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. அடுத்து GSTR 4 நம்ம ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம், குவார்ட்டர்லி ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து இன்னும் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கோம். அது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துங்க GSTR 9 ஆனுவல் ரிட்டர்ன் ஃபார்மில் எல்லா இடத்துலையும் வேண்டி வந்து செப்டம்பர் 18 இருக்கிற இடத்த வேண்டும் மார்ச் 19 மாற்றின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானதுங்க ரிமூவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி ஆர்டர்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது என்னன்னு கேட்டால் 6 ரிமூவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி ஆர்டர் வந்து 6. அது என்னன்னு கேட்டால் ஆனுவல் ரிட்டர்ன் வந்து 17/18 30/6/2019 ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தது. அதை வந்து 2 மாசம் தள்ளி கொடுத்துருக்காங்க, 31/8/2019 வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்குலர்ஸ் 102 என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க அப்ளிகபிலிட்டி ஆஃப் அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் பீனல் இன்ட்ரெஸ்ட் அது வருமா வராத காலத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 103 என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டாங்க டெம்பரரியாக நம்ம வந்து ஒரு கூட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி முடிச்சா ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட்ஸ் வந்து பாலிஷிங்காக இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ப்ரொவிஷன்ஸ்லாம் அது கொடுத்து சொல்லியிருக்குது. அடுத்து 104 சர்க்குலர் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டாங்க RFT 1A ராங்காக மேப் ஆனாலுமே அதாவது ஒரு சென்ட்ரல் ஆஃபீஸர் போக வேண்டியது ஸ்டேட் ஆஃபீஸருக்கு வந்தாலுமே அவங்க எல்லாத்தையும் ரீஃபண்டெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா அடுத்தது வேண்டிய வந்து அவங்க வந்து அதை மாற்றிப்பாங்க, இப்போ சிஸ்டத்தில் அவங்க மாற்றிப்பாங்க. 105 சர்க்குலர் என்ன சொல்லியிருக்காங்க செகண்டரி அண்ட் போஸ்ட் சேல்ஸ் டிஸ்கவுண்ட் இதை பற்றி கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல வந்து கொஞ்சம் ஸ்டேட் SGST பேருங்க அதுலேயும் கொஞ்சம் சர்க்குலர்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய விட்டுருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் 9 அதில் வந்து அவங்க GO 30 பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்குங்கிறது இன்டெலிஜென்ஸ் விங்குன்னு வந்து அவங்க மாற்றி வச்சுக்கலாம்.
அவங்க எப்படி வந்து ஸ்டேட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்கன்னு கேட்டாங்க. இந்த சோர்ஸ்ல எல்லாம் அதாவது வந்து கஸ்டம்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், டிஆர்ஐ, டிஜிஎஃப்டி, ரயில்வேஸ், போர்ட்ஸ், எஸ்இஇசட், ஏர் கார்கோ அத்தாரிட்டி, அதர் ஸ்டேட் கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், பேங்க்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், டூரிசம் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி போர்டு, என்ஹெச்ஏஐ, சென்னை மெட்ரோபாலிட்டன் அத்தாரிட்டி, இவங்க கிட்ட இருந்தெல்லாம் இவங்க வந்து டேட்டாஸ் வந்து கலெக்ஷன் பண்றாங்க. அதனால இவங்களுக்குலாம் டேட்டாஸ் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டம் நம்பர் 10 வேண்டியது இன்டெலிஜென்ஸ் விங்கோட பவர்ஸ் ரோல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு 30 நாளைக்குள்ள அவங்க குடிச்ச அந்த குடிச்ச குடிச்ச 30 நாளைக்குள்ள இனிமேல் கொண்டு யாருமே வந்து சர்க்கிளுக்கு போய் அவங்க வந்து அவங்க வந்து ஆர்டர் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. எந்த இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர் குடிக்கிறாரோ அவரே தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். இது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்ல. இதனால வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்குங்கிறது வந்து பிடிச்சிருவாங்க, ஆனால் சர்க்கிள் அசஸ்மெண்ட் விங்குக்கு வரும்போது அவங்க தான் நமக்கு நோட்டீஸ் கொடுத்து ஆர்டர் போடுவாங்க. இனிமேல் கொண்டு அவங்களே எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து டிசி இன்ஸ்பெக்ஷன் வர வேண்டியதுங்க, அவர் வந்து ஒரு எஸ்டிஓ போட்ட ஆர்டரை ரிவ்யூ பண்ணிங்க, அதை அப்பீல் போடுறதா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜாயிண்ட் கமிஷன் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு வேண்டியவங்க செகண்ட் அப்பீல் ட்ரைபுனல் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத அவர் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய செக் போஸ்ட் வண்டி எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மைனர் பிரீச்னு சொல்லிட்டுங்க, ஒரு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு டேக்ஸும் ஒரு பங்கு பெனால்ட்டியும் அவங்க போட்டு வண்டி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துங்க வெறும் மைனர் பிரீச் எதாவது இருந்ததுன்னா வெறும் 5000 ரூபாய் ஒரு ஆக்டுக்கு வந்து அவங்க வந்து பெனால்ட்டி போட்டால் போகிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி என்னென்ன வரும்னு கேட்டீங்கன்னா டெலிவரி வந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டியது வந்து இன்னொரு இடத்துல இறக்கிட்டாங்க, அப்புறம் வேண்டிய வந்து அந்த ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்க வந்து ஒரு ஆக்டுக்கு 5000 ரூபாய் போட்டால் போகிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே அது பையர் செல்லர் ரெண்டு பேருமே வேண்டிய வந்து B2B ட்ரான்சாக்ஷன் வர்றதுனால ஒரு பங்கு போட்டால் போகிறோம். இவங்க எக்ஸ்பைர் ஆயிடுச்சு அதுக்கு 5000 ரூபாய் போட்டால் போகும். 25,000 போடுறதுக்கு வந்து அவங்களுக்கு பவர் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே மிஸ்டேக் வந்து ஒரு கேலண்டர் மந்த்ல ஒரு தடவை பண்ணினாலோ, அப்படி இல்லைன்னா ஒரு கேலண்டர் குவார்டர்ல வேண்டி வந்து ரெண்டு தடவை பண்ணினாலோ, அல்லது ஒரு வருஷத்துல 3 தடவை பண்ணினாலோ அவங்க வந்து 25,000 ரூபாய் போடுறதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு. ஒரு இவே பில் வந்து இவே பில் போடாமையோ அல்லது இன்வாய்ஸே போடாம போனாலோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால மட்டும்தான் வேண்டுவீங்க. இன்டென்ஷன் டு இவேட் டாக்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து மேக்ஸிமம் பெனல்ட்டி போடுறதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு. அப்புறம் சர்க்குலர் 72 பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது இன்டெலிஜென்ஸ் விங் ஆஃபீஸர்ஸ் வேண்டி வந்து எல்லாத்துக்கும் அவங்களே வேண்டி வந்து அசஸ்மெண்ட் ஆர்டர்லாம் பண்ணுவாங்க. அந்த ஆர்டருக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து ஜிஎஸ்டிக்கு நம்ம வந்து அப்பீல் ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளட் அத்தாரிட்டிலாம் வேண்டி வந்து அவங்க வந்து அப்பாயின் பண்ணியாச்சுங்க. அப்புறம் நியூ ரிட்டர்ன் மாடல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆனுவல் ரிட்டர்னுக்கு கிளாரிஃபிகேஷனும் அவங்க வந்துருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து முக்கியமான சேஞ்சஸ் இருக்கிறது. இதெல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுட்டுங்க. தொழில் சிறப்பான கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், வாழ்க்கை வளமுடன்.